வணக்கம் மக்களே, வந்தாச்சு. நான் தான் உங்க விஜய் அசோக். எஸ், இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஒரு வாரம் இந்த பிக் பாஸ் ரிவ்யூவோட இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ரவுண்டில் வந்து தான் வந்து உட்காந்துருக்கோம். என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் நடந்ததெல்லாம் வந்து நேத்தே வந்து ஓரளவுக்கு வந்து பேசிட்டாங்க. நேத்தே வந்து சொல்லியிருப்பேன், இன்னும் சில பல விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆண்டவர் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்காரு, அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து தரமான செய்கைகள்லாம் வந்து உள்ளே வச்சு வந்து செஞ்சுருக்காரு நம்ம கமல் சார். அது வந்து என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து ஒரு டாக் போயிருந்துச்சு இல்லை, யார் வந்து படிக்கிறாங்க, படிப்பு வந்து ஒரு பெரிய முக்கியம் இல்லை. ஆனால் நான்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நான் ஏழாவது ஃபெயில், நான் ஒம்பதாவது ஃபெயில், நான் பத்தாவது ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. இப்போ நேற்று வந்து கமல் சார் வந்து ஓகே, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ இன்றைக்கும் மறுபடியும் அதோட கன்க்ளூஷனாக வந்து வந்து இன்னொரு ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது படிப்பு வரல அப்படின்றதுக்காக வந்து அவங்கள வந்து விட்டுறக்கூடாது. சிலருக்கு வந்து படிப்பு வரல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்ல வந்து அவங்க வந்து படிச்சுப்பாங்க. சிலருக்கு ரெண்டுமே இருக்காது, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து படிப்பு வந்து படிக்க வச்சிடணும். நமக்கு முன்னாடி இருக்கவங்களாம் வந்து சொல்லியிருப்பாரு காமராஜர்லாம் வந்து அவங்க படிக்கலை, ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே பண்ண விஷயங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவசமாக வந்து கல்வி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இல்லாதவங்களுக்கு வந்து அந்த மதிய உணவு திட்டம் இப்போ வரைக்கும் வந்து இப்போ வந்து காலை உணவு திட்டம் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதனால் படிப்பும் வந்து நல்ல முக்கியம் அப்படின்னு வந்து ஒரு சூப்பரான வேலிடான வந்து பாயிண்ட்டை வந்து ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் வந்து பிக்பாஸ் ஹவுஸ்குள்ள அகத்திற்குள் அகத்தின் வழி அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு எல்லாருக்கிட்டும் இங்கே எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அண்ட் தென் நம்ம விஜய் கேப்டனை வந்து பேசுகிறாரு. அந்த கேப்டன் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி இருந்தது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரவணன் விக்ரம் இருக்கார்ல, ஸோ அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கேப்டனாக இருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருந்தது இந்த வாரம்னா, சார் எனக்கு ரொம்ப ஹாப்பி சார், நான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன், அந்த வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஓரளவு கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னோட பாயிண்ட்டை வந்து நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அந்த தென் கமல் சார் ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க, மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து இவரோட கேப்டன்சி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதுனே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிரதீப் வந்து ஆரம்பிச்சிட்டார். அதுதான் வந்து எங்கேயாவது ஒன்று சண்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து பிரதீப் கிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கமல் சார் கூட வந்து தெரிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இல்லை சார், அவர் வந்து எதுவுமே வந்து ஒரு கன்க்ளூஷனாக வச்சு பேசலை, எல்லாரையும் கூட்டு சேர்த்து வச்சு நம்ம பேசலை, அவராக வந்து தனிப்பட்டு செயல்பட்டு முடிவெடுத்துக்கிட்டாரு. ஒரு சாப்பிட்ற விஷயத்துக்கு கூட வந்து கன்சல்ட் பண்ணி யாருக்கிட்டையுமே வந்து கேட்காம அவரே தான் முடிவெடுத்தாரு அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சா அப்படின்லாம் வந்து சொல்லி ஒரு சில இதுக்கு இருக்கிறாங்க. அண்ட் தென் மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. மேக்ஸிமமாக வந்து சொன்னது பார்த்திங்க அப்படின்னா, வந்து அவர் வந்து கேப்டன் மாதிரியே தெரியல, அவர் ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரியே தெரியல. ஒரு சில விஷயங்களில் வந்து அவர் வந்து கொஞ்சம் இது பண்ணாலும் அதை அடுத்தபடியே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சொன்னாங்க. அந்த தென் நம்ம பவா செல்லதுரை சார் வந்து ஒரு சூப்பரான வேலிடான பாயிண்ட், இவன் ஏன் வந்து கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதி அப்படின்றதுக்கான ஒரே ஒரு ரீசன் நான் சொல்லிக்கிறேன் சார், எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, ஒரே ஒரு வேலிடான ரீசன் சொல்லிக்கிறேன் அப்படின்னோடனே அவர் எழுந்து சொன்னார். ஒரு கேப்டன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு சப்பாத்தி தான் வந்து கொடுக்கணும், இல்லைனா நாளைக்கு வந்து இருக்காது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போயிருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பசி வந்து இன்னும் அடங்கவே இல்லை, பட் நிறைய பசி இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு கேப்டனாக அந்த இடத்துல நாளைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு பட்னியாக இருந்துக்கலாம், இப்போ பசி ஆற்றணும், அதனால எல்லாருக்கும் மாவை இது பண்ணி யாருக்கெல்லாம் பசிக்கிறாங்களோ இப்பயே கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொன்னால். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது வந்து நாளைக்கு இருக்கா நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி வந்து யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு சூப்பரான வேலை பண்ணியிருக்காங்க. அந்த தென் விஜய் அந்த விஷயம் பண்ணதுக்காக ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுத்துடணும். அந்த தென் வந்து நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. இது பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம கமல் சார் வந்து என்ன பண்ணுறா, மறுபடியும் இன்ட்ரப் ஆகிடு, ஓகே இந்த விஷயம் இந்த வாரத்தில் வந்து ஒரு விஜய் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இந்த வாரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதை நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா வந்து அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு உதாரணமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் கார்டு வந்து கொடுத்துட்றாரு. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னாரு. யாருக்கே யாருக்குமே என்னென்னு புரியல, என்ன ஸ்ட்ரைக்னா என்ன இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு உடனே அவர் கிளியராக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து நீங்கள் வன்முறையாக வந்து அவர் பண்ண ஆக்ஷன்லேயே வந்து நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணீங்க அப்படின்ட்டு அப்படி வைக்கிறதும் அப்புறம் உங்களை முடிச்சுடுவாங்க, வெளில போனால் முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறதும் வந்து கமல் சாரே வந்து பண்ணி இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும், அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்ட்ரைக். இதுவே வந்து இன்னும் ரெண்டு வாட்டி கண்டினியூ ஆச்சு, மொத்தம் மூணு ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜாலியாக என் கூட வெளில வந்து உட்காந்து நீங்கள் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பங்கமாக வந்து ஒரு சைடில் கலாச்சிட்டாரு. அந்த விஷயம் முடிஞ்சவொடனே மறுபடியும் நம்ம டீம் மேட்ச் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க, இது இப்படி அவனுக்கு மட்டும் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம்னு, பட் ஆனால் கொடுத்தது கரெக்டான விஷயம் தான் அப்படின்னு வந்து நம்ம மாயாவும் பூர்ணிமாவும் வந்து பேசிக்கிறாங்க.
இருந்தாலும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தது தான் கரெக்டு, ஆனால் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பிரதீப்பையும் வந்து கேட்டுட்டு வந்து கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூல் சுரேஷை வந்து 24வது மாடிலேருந்து கீழே தள்ளி பைப்பில் குத்தி உன்னை கொலை பண்ணுறோம் அப்படி இப்படின்லாம் வந்து பயங்கரமாக சொல்லுவேன். அதுவும் வைலன்ஸ் தானே, அது ஏன் கேட்காம விட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கமல் சார் வந்து இந்த பக்கத்துலேருந்து கேட்டாரு, ஸோ அதையும் வந்து நிவர்த்தி பண்ணிவிடுவோமே அப்படின்னு சொல்லி நம்ம கமல் சார் என்ன பண்ணார், ஒரு காசி பொண்ணு போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னோடனே மாயா வந்து டக்குன்னு எழுந்து சொன்னாங்க, இல்லை சார் அவரும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பட் அதையும் கேட்டிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. விசித்ரா மேமும் வந்து சாவடிச்சிடும் அப்படின்ற மாதிரியான வைலன்ஸான வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே பண்ணிடுவோம் அப்படின்னா, என் கண்ணுக்கு பட்டதில் இது வந்து ரொம்ப வைலண்ட்டாக தெரிஞ்சுது. இந்த ஸ்ட்ரைக் அப்படின்ற இது வந்து பிக்பாஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்க பவர், ஸோ இதில் வந்து எனக்கு எது ரொம்ப வந்து வைலன்ஸாக தெரிஞ்சுதோ ஸோ அதனால் நான் அதை கொடுத்துருக்கேன். எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுன்னா 100 நாள் நான் என்னமா பண்ணுறது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பிரேக் அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம விசித்ரா மேம் வந்து அப்படியே சைலண்ட்டாக கெத்து ஆகும், நீ எப்படி நீ என்ன பற்றி சொல்லலாம், எங்கள் ரெண்டு பேருக்கும் நந்த பிரச்சனை நாங்களே பேசி முடிச்சிட்டோம், நீ எப்படி என்ன சொல்லுவாங்க என்ன நந்தனே உனக்கு தெரியாது அப்படி இப்படி நாகா ஓவன் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விசித்ரா மேம். உடனே வந்து மாயா வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை மேம் நான் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தது தான் நான் சொன்னேன், அது எப்படி நாங்களே காலாயிட்டோம் உனக்கு என்னடி அப்படின்ற மாதிரியான இதுவாகி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து மேடம் நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னு வந்து மாயா வந்து லைட்டாக மொக்கா பண்ண மாதிரி விட்டாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு அதாவது ஒரு சண்டேக்கான ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனுக்கு வந்து வந்துட்டாங்க எல்லாமே. நாமினேஷன் இந்த வாரம் நாமினேஷன் ஆயிருக்கவங்களாம் வந்து ஒரு சைடில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் வந்து நாமினேஷன் இந்த வாட்டி எலிமினேட் ஆகிறது யார் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே பிரதீப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒருத்தரையாக வந்து சொல்கிறாருங்க. பிரதீப் வந்து என்ன சொல்கிறாருன்னா பவா ஜலதோதா சார் வந்து தான் போகிறாரு பட் ஆனால் அவர் எனக்கு இருக்கணும் அப்படின்னு, அதாவது பூவை பூன்னு சொல்லலாம் பொய் பூம்னு சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரதீப் வந்து ஒன்று சொன்னார். இந்த கதைலாம் விடாத தம்பி இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தப்பான விஷயம் வந்து நீங்கள் பண்ணுற அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. சொல்கிறேன்னா ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லிடணும் இல்லைன்னா வந்து சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த எபிசோடில் வந்து பிரதீப் பண்ண ஒரு சீப்பான ஒரு விஷயம் அது ஒரு கேரக்டராக என்ன அப்படின்றது தெரியல. என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரைக் கார்டு கொடுக்கும் போது நம்ம கமல் சார் வந்து விஜய் வந்து பற்றி திட்டிகிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் உட்காந்துட்டு சிரிச்சிட்டே இருக்காரு. அது அவரோட நேச்சராக என்னன்றது நமக்கு தெரியல பட் ஆனால் அது பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயம். ஒருத்தரை பற்றி ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க ஒரு அவர் வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது சரி ஓகே நீ யாராவது இருக்கலாம் பட் அந்த இடத்துல வந்து நீ சிரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மேனர்ஸ் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து பேசிக்காக வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச வேண்டிய விஷயம். அது எதை நினச்சி அவர் சிரிச்சாருன்னு தெரியல பட் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அதை யாரும் கவனிக்கலையா என்ன எதுன்றது இல்லை பட் ஆனால் நம்ம கண்ணில் மாட்டிச்சு பார்த்துக்குவாங்களேன். ஓகே ஃபைனலாக வந்து இந்த எவிக்ஷனில் வந்து எல்லாருமே எழுந்து வந்து சொல்கிறாங்க பவா சார் பவா சார் பவா சார் பவா சார் பட் ஆனால் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வயசானவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி நான் தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று வேலிடான பாயிண்ட் வைக்கிறாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 டேஸ் 3 டேஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட டஃப்பை வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு வந்து ஒரு பாயிண்ட் உடைக்கிறாரு அந்த கதை சொல்கிற விஷயத்துலமா இருந்தாலும் இருக்கட்டும் பட் அதுக்கப்புறமா இது தப்புனா இது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுற இடத்துல வந்து அவர் இருக்காது. பட் ஆனால் எல்லாருமே டார்கெட் பண்ணது அவர் ரொம்ப வயசானவர் இருப்பா அதனால் அவர் வெளில போயிடுவார் அப்படின்ற மாதிரியான எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதுலேயுமே வந்து நம்ம விஜய் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் வந்து ஒரு 2 நாள் வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து பவா சார் தான் போவார் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு பெரிய தாட் இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவர் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து அவர் சொல்கிற ஸ்டோரி ஆகட்டும் அவருக்கு அது கொடுக்குற ஒரு விஷயமாகட்டும் அது வந்து நம்மளை வந்து மாற்றுது இது வந்து வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது இவர் சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. பட் நல்ல விஷயம் தானே ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த அமைஞ்சிடும் அதில் ஒரு ஸ்டோரி ரைட்டர் வந்து இதை சொல்லி இது மாதிரிலாம் ஒருத்தரை மாத்துறாரு ஒரு 4 பேரை புக் ரீடராக வந்து மாத்துறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். பட் வயசை பார்த்தெல்லாம் வந்துன்னா அப்போ உள்ளே வந்து விட்டுருக்க மாட்டாங்க பிக்பாஸ் உள்ள அவர் ரொம்ப வயசானவர் பாயர்லாம் எதுக்கு அப்படின்னா பிக்பாஸ் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க உள்ளே விடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு மேட்டராக தான் விடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து பின் பாயிண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பவா ஜலதரை சார். பட் ஆனால் அங்கே நடந்த ட்விஸ்டே வந்து வேறு யார் வெளில போகிறாங்கன்னு நம்ம கமல் சார் காட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் நேத்தே சொன்னல ஒரு கெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் அந்த கெஸ்ட் படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா அனன்யா தான் வந்து இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகிறாங்க. பட் அனன்யாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு என்னடா இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே நான் எப்படி இது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் வந்து நம்ம அனன்யா இருந்தாங்க. அதுதான் கமல் சார் வந்து அடிக்கடி சொல்கிறது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு வந்து நம்ம கமல் சார் வந்து அடிக்கடி சொல்கிறது இதுதான். ஸோ யார் எப்போ வெளில போவாங்கன்னு தெரியாது நம்ம ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து வேறு லெவலு. ஸோ நம்ம அவங்கள வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது அப்படின்றதுக்கான ஒரு
பயங்கரமான எக்ஸாம்பிள் வந்து. ஸோ இந்த வாரம் வந்து அனன்யா வந்து எவிக்ட் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கிட்டேயும் ரெகுலராக வந்து பேசிட்டு ரொம்ப ஃபீல் ஆகி இந்த பிக்பாஸ் சீசன் 7 ஃபர்ஸ்ட் எவிக்டட் லிஸ்ட்ல வந்து நம்ம அனன்யா இருக்காங்க. அண்ட் தென் வந்து நாளைக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, நம்ம விக்ரம் சரவணன் வந்து புதுசாக வந்து கேப்டன்சி பதவி எடுத்திருக்காரு, என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா, ஸோ இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை பிரதீப் இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட்டில் போயிட்டு எல்லாரும் கழுவி ஊத்துறீங்களோ இல்லை ஆறுதல் சொல்கிறீங்களோ, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டடா பாய்.